भैरवा काल भैरवा பைரவா பைரவா எங்க போயிட்டா இவன் வீட்லயும் இல்ல கொல்லப்புறத்துலயும் இல்ல காலையில ஆனா போதும் பசிக்குதுமா பழைய சாப்பாடாவது குடுன்னு சொல்லுவான் இன்னைக்கு காலையில எங்க போனான்னு தெரியலையே எங்க போயிருப்பான் ஆ அத்தை பைரவா பாத்தீங்களா இன்னைக்கு வார கடைசி இல்லம்மா அதனால அவன் தானம் வாங்க போயிருக்கான் தாயே ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா பிச்சை கேட்டு வந்திருக்கோம்மா என்னடா இது பிச்சை கட்டா எல்லாரும் தானம் பண்றாங்க உங்க அம்மா என்னடானா திரும்பி கூட பார்க்க மாட்டறாங்க அக்காதானே ஆமா நீயே கேளு அம்மா பிச்சை போடுமா ஏய் அவங்க கோவமா இருக்காங்க போல இருக்கு எங்க அம்மா எனக்கு உயிர் கொடுத்தவங்க பசியே தெரியாம சாப்பாடு போட்டவங்க சூப்பர்ப்பா எந்த வலியும் தெரியாம நல்லா பாத்துக்கிட்டவங்க நான் இந்த அளவுக்கு பலசாலியா இருக்கறேனா அதுக்கு காரணமே அவங்கதான் போதும் போதுங்கிற அளவுக்கு பாசத்தை கொடுத்துருக்காங்க இதுக்கு மேல என்ன மாமா வேணும் சொல்லு இவங்களுக்கு புள்ளையா பிறந்ததுக்கு போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல இல்லம்மா போது நிறுத்துடா அம்மா என்னம்மா பைரவா உன்னை இந்த கோலத்துல பார்த்தா என் வயித்துல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருக்குடா இனிமே நான் உன்னை இந்த கோலத்துல பார்க்க கூடாது அம்மா தூக்கி போடு அம்மா அக்கா என்னக்கா பண்ற என்னம்மா இது இதுன்னா நம்மளுக்கு புதுசா காலங்காலமா நடக்கிறது தானே நானும் பண்ணேன் இனிமே அந்த மாதிரி நடக்க கூடாது எல்லா அம்மாவும் தான் புள்ளைங்க ராஜா மாதிரி இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க ஆனா தான் புள்ள தான் கண்ணு முன்னாடியே பிச்சை எடுக்கறதே எந்த தாய் தான் பொறுத்து போவா சொல்லு பார்க்கலாம் உனக்கு என்னடா தெரியும் பெத்தவளோட வலி சரி சரி விடுமா மாமா இனிமேல அந்த வேலைக்கு போக வேண்டாம் சரி சரி நீங்க என்னமோ ஒத்துக்கிட்டீங்க ஆனா இவங்க எல்லாம் ஒத்துக்கணுமே உங்க அப்பா போட்ட ஆலமரத்துல இவங்க எல்லாம் நிழல் காஞ்சிட்டு இருக்காங்க அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் என்னம்மா முடிவு பண்ணிருக்க இந்த ஊரோட நாட்டமா நானு எனக்கும் தெரியும்ல என் புள்ள பைரவாவை பெங்களூர் கணப்பலான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படியாமா சந்தோஷம்மா எனக்கும் பெங்களூர்ல தெரிஞ்சவங்க இருக்காங்க நானும் சொல்றேன் இன்னைக்கு கிளம்பி நாளைக்கு வந்துருவான்னு சொல்லுங்கண்ணா சரிம்மா கண்டிப்பா சொல்றேன் கவலைப்படாம்மா என்ன விளையாடுறியம்மா நான் எங்கே போக மாட்டேன் டேய் செல்லம் உன் நல்லதுக்கு தான்டா அம்மா சொல்றேன் நான் சொல்றது கேளுடா உன்னை விட்டுட்டு போறத நல்லதுன்னா எனக்கு அது வேண்டாம் என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது நான் எங்கே போக மாட்டேன் என்னால முடியாதுப்பா இங்க பாருப்பா நான் சொந்த ஊர்ல இருந்து தான் சாதிப்பேன்னு எம்ஜிஆர் நினைச்சி அவருடைய சொந்த ஊர்லயே இருந்திருந்தார்னா அவர் தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சர் ஆயிருப்பாரா ஆமா ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவர் பெரிய ஆளா ஆனாரு பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தாரு உன்னை நாட்டுக்கு முதலமைச்சராக சொல்லலப்பா நம்ம வீட்டுக்கு நீ முதலமைச்சரா இருந்தாலே போதும் நானும் என் தலைமுறையும் பட்ட கஷ்டத்தை நீயும் படக்கூடாதுன்னு தான்ப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன் இப்ப நமக்கு என்ன குறை மூணு வேளை சாப்பாடு கிடைக்குது இல்ல அது கூட வழி இல்லாம இருக்கும் மூணு வேளை சாப்பாட்டுக்கு கதி இல்லன்னு சொல்லலப்பா அதுக்கு மேல ஆசைப்பட்டா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அதுதான் என்னோட கவலை உன்னை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது என்னால முடியல அவ்வளோ ஏன் கல்யாணம் ஆன புதுசுல உங்க அப்பா எனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி தரேன்னு சொன்னாரு அந்த புடவைய வாங்கி தர அவராலையும் முடியல அத கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு என்னாலையும் முடியல இந்த சின்ன சின்ன ஆசைகளை கூட எங்களால நிறைவேற்றிக்க முடியல உனக்கு இப்ப சின்ன வயசுதான் பிற்காலத்துல இந்த மாதிரி ஆசையெல்லாம் உனக்கும் வரும் எங்களை மாதிரி ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாம கஷ்டப்படக்கூடாது நினைச்சதை சாதிக்கிற சக்தி உனக்கு வரணும்பா இன்னைக்கு உலகம் பணத்தை தேடி மட்டும்தான் போயிட்டு இருக்கு மனுஷனுக்கு மதிப்பு கிடைக்கிறது பணத்தால மட்டும்தான் அதனால நீ பெங்களூருக்கு போய் நல்ல வழியில பணம் சம்பாதி உன்னோட தாயா என்னோட ஆசை இதுதான்பா என்னோட ஆசையை நிறைவேற்றுவேப்பா சரி
நான் போறேன். அக்கா, உன் புள்ள ரொம்ப புண்ணியமானவன். ஏன்டா? என்ன அவன் கூட நானும் போக போறனே. எங்க போக போற? பெங்களூருக்கு. ஆ, நந்தி கூட பண்ணிக்கு என்ன வேலை? ஒரு அக்கா பேசுற பேச்சா இது? பின்ன என்னடா? அவன் அங்க போய் நல்லா இருக்கணும்னு பார்த்தா நீ எதுக்கு அவன் கூட போறேங்கற? டக் டிம் டக் டிம் டக் டக் டக். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொல்றத கேட்டா சிரிப்பு வருதா? இவ்ளோ நேரமா அம்மாவும் புள்ளியும் இந்த இவ்ளோ நீளமா பேசிட்டு போயிட்டே இருந்தீங்க. அப்ப நான் என்ன சிரிச்சனா? நீங்க பேசுறதெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். டேய் பைரவா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன். நான் உன் கூட இருந்தா 100 யானை இருக்கிற மாதிரி. டக் டிம் டக் டிம் டக் டக். ஏய் புலிமுட்டை, ஏன்டி சிரிக்கிற? இந்த டம்ளர் கொண்டு போய் உள்ள வை. பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காத. புருஷன்ற பயம் இருக்கட்டும், போடி உள்ள. ஆ ஐயோ எப்படி? பைரவா, பெங்களூருக்கு போற, அங்க போய் வெள்ளத்தோல பாத்துட்டு நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்துராத. புரியுதா? வந்தா என்ன இப்போ? ஏன் உங்க அக்கா பொண்ணு ராங்கியே என் பையனை கட்டி வைக்கலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என் பையன் ராஜகுமார், உனக்கு ஒரு ராஜகுமாரி தான் கிடைப்ப பாரு. உன் ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு. புரியுதா? மூட்டை கட்டி எங்க வச்சுக்கிறது? அம்மா சரி சரி விடு அம்மா, நான் போயிட்டு வரேன். பொறுக்கதே இவனுக்கு. பைரவா, வண்டிய நிப்பாட்டி இருக்காங்கடா, டீ குடிக்கலாம் வா. கனவு கண்றவங்கள எழுப்ப கூடாதாம். அப்படி எழுப்புனா உங்களுக்கு கண்ணு போயிடும். பாதி கனவுல எழுப்பி விட்டா கண்ணு போயிடுமா? அப்படி என்னடா கனவு கண்ற? உன் வயசுல நான் எல்லாத்தையும் நனவாக்கிட்டேன். ஆமா ஆமா, உன்னை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது உனக்கு ஒரு குமுடு வழி. இறா இறா இரு. ஆமா, இப்ப கையை எடுத்து கும்பிட்டி, அதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லியாகணுமா? ஐயோ கடவுளே, புரிஞ்சுதா? வணக்கத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கா? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, என் குருவை கேட்டு சொல்றேன். உனக்கு குரு நான் தானடா. டேய் யாருன்னு சொல்லிட்டு போடா. அதான் அவரு, என் ஜெகதீஷன். ஓ அவரா? நான் அவர் கூட 4 மாசம் இருந்தேன். ஈஸ்வரா, இவனை நீங்க தான் காப்பாத்தணும். ஆம்பளையுமா சேர்ந்து போறந்த 3வது அவதாரம் அப்படின்னா அவங்க கடவுளுக்கு சமம்னா? கடவுளை யாரும் தொடக்கூடாதுனா கையெடுத்து தான் கும்பிடணும். வேண்டனா விட்டு. இப்ப இந்த சாமிக்கு நாங்க அபிஷேகம் பண்ண போறோம், மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. சரியா? ஏய் அழிய விடுற. பைரவா, கடவுளை கூட விட மாட்டாங்க, காலம் கெட்டு போச்சுரா? காலம் கெட்டு போகல மாமா, இந்த மனுஷனுங்க தான் கெட்டு போயிருக்காங்க. எப்ப பாரு கை தட்ட வேண்டியது? சாப்பிட்டுட்டு பேசாம போய் தூங்குற வேலைய பாருங்க. போங்க. நீ வாமா. அண்ணா, நான் எப்பவுமே எந்த ஆம்பளை பார்த்தாலும் டார்லிங் செல்ல குட்டின்னு அப்படி இப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஆனா நான் உங்களை மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிட்டேன். நான் சாகுற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன்னா வரேன். பொ
நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் கொடுப்பா. கடவுளே என்ன காப்பாத்துப்பா. உக்காருங்க சார், உக்காருங்க. அண்ணா, நீங்க மங்களூராமே? உங்களுக்கு ரெண்டு பசங்க வேற இருக்காங்களாமே? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேற இருக்கீங்க. வரதட்சணை கொடுக்காம எப்படி நான் கல்யாணம் பண்ணுவீங்க? வரதட்சணை கேட்காத பையனா தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க சார். ரொம்ப சரியா சொன்னீங்கண்ணே. அதல்லண்ணே, இந்த காலத்துல வரதட்சணையே வாங்காத பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. சொத்துக்கிட்ட ஏதாவது சேர்த்து வச்சிருக்கீங்களா? எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நான் இஷ்டப்பட்டு பாக்குற வேலை தான் இந்த ஐபிஎஸ். இதுதான் என்னோட பெரிய சொத்து. அது மினிஸ்டரோட பிபிஎம்பி கார் பேஸ்ட் டெண்டர். எக்ஸ்கியூஸ் மீ வைகுண்டம், ஒருவேளை இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் என்ன நீங்க இங்க வர வச்சிருந்தீங்கன்னா இந்த சாப்பாடு எனக்கு வேண்டாம். ஐயோ, என்னண்ணே இந்த விஷயம் பேசுறது பிடிக்கலன்னா விட்டுடலாம், நீங்க சாப்பிடுங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஒரு மாசம் மட்டும் தள்ளி போட்டீங்கன்னா பாவம் மினிஸ்டர் பெரிய மனுஷன். என்ன சார், இங்க பாருங்க வைகுண்டம், அவன் வேணா இந்த ஊர்லயே பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா அவனோட இன்னொரு முகத்தை பார்த்தாதான் அவன் எவ்வளவு பெரிய கிரிமினல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் இதுவரைக்கும் செஞ்ச கொலைகள், அவன் நடத்திக்கிட்டு இருக்கிற இல்லீகல் பிசினஸ், அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அவன் மட்டும் இல்ல, அவனுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. கையை எங்க கழுவணும்? அது அங்க அங்க வாங்க. அடங்கி போயிருந்தா நான் உயிரோட இருந்திருப்பேன். சட்டம் நேர்மைன்னு பேசிட்டு உயிரை விட்டான். ஏன் கையால சாகணும்னே வந்தா போல இருக்கு. என்ன பைரவா, வீடு அரண்மனை மாதிரி இருக்கு. ஆமா மாமா. யார் யா, யார் வேணும்? குண்டத்தை பாக்கணும். வைகுண்டன் ஐயாவை பாக்கணும். அவர் இல்ல, அப்புறம் வாங்க போங்க. அவர் வீட்டுக்கு வரவே இல்லையா? அவர் வரலன்னு சொல்றல்ல. ஏய், உண்மையே சொல்லு. அட போய. சரி, நாங்க உள்ள போய் காத்துக்கிட்டு இருக்கோம், அவர் வந்தவுடனே சொல்லு. ஏய், வழி விடுப்பா. ஏய், நில்லுங்க. ஏய், அவருக்காக மினிஸ்டரே காத்துட்டு இருப்பாரு, அப்படி இருக்கும்போது உங்களை உடனே வந்து பாத்துருவாரா? போகையா போதே இருந்து. ஏய், யார் மேல கை வச்சு அவளதான். ஏய், யோ சார் வந்துட்டாரு, போங்க போங்க. உன்ன யோ தள்ளி நில்லியா? உனக்கு என்னமோ பண்ணுப்பா. ஆட சீக்கிரமா வந்து கதவு தர. ஆமா, என்ற நீயே வடக்கு வெச்சிட்டே இருக்கிற. அட சொல்ற, எங்க கையில போடணும் சொல்லு. கேக்கணும்ல, சொல்லி தொலைடா. ஒரு வேலையை ஒழுங்கா பாக்குறது கிடையாது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவ கையெழுத்து வேணும்னு உனக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை தெரியும்? நீயும் சலாம் போட்டுக்கிட்டே இருக்கிற. என்னன்னு சொன்னா தானே தெரியும். கிளம்பு கிளம்புக்கியா.
அருங்கடா நல்லா அருங்க கண்ணு மண்ணு தெரியாம மரத்தை வெட்டற மாதிரி மனுஷங்களை வெட்ட நினைச்சா அவனுக நம்மளைய சரக்கு புரக்கனு அறுத்து போடுவானுங்க அறுத்து அத நல்லா ஜாம் வச்சுக்க டேய் எனக்கு நல்லா தெரியும்டா நீங்க இந்த மண்ணில் இருக்கிறவங்களை ஒருத்தங்களை விடாம அறுத்து போடுவீங்க அப்புறம் இந்த ஊர்லயே நான் தாண்டா ஒரு நல்ல மனுஷன் அதான் உண்மை வேலையை பாருங்கடா குனிஞ்சு நிமிந்து வேலையை பாருங்க நடக்க நடக்கட்டும் வாட குனிஞ்சு கொடு தலையா துருவி கிருவி கூடு வச்சு தொலைச்சிட போறேன் இத வரத்திலேயே தவிர அறிவு வளர்த்த மாட்டேங்கிறேன் யோ யோ நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஏயா மனுஷன் ஐயா நீயே மனுஷனே இல்ல மரத்து இருக்கிற மிஷின் என்னாச்சு இப்ப நான் கதை சொல்றேன்ப்பா ஒண்ணாகல இங்க பாரு நம்ம ஊர்ல நல்ல மனுஷங்களே இருக்க கூடாதுன்னு நீ கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கற நல்ல ஆபீசர் பாவன் பாவவன் அப்பப்ப டிவில பேப்பர்ல வந்துகிட்டு இருந்தான் அவன ஒரே மூட போட்டு தள்ளிட்டியப்பா இப்ப அவன் என்ன தப்புன்னா அவன கொன்ன நான் ஒண்ணும் கொல்லல அவனே கால் தவறி மேல இருந்து கீழே விழுந்து சேர்த்துட்டான் ஐயோ அவன் சின்ன குழந்தை பாரு அவனே மாடி மேல ஏறியே அடி மேல அடி வச்சு தவழ்ந்து போய் அங்கிருந்து கீழே விழுந்து அப்பாவியே செத்து போயிட்டான் ஆறுகிட்ட உன்ற கதையை சொல்ற ஆமா நான் தான் கொலை பண்ணேன் என்ன அனுமதிக்க இந்த படிச்சவங்களுக்கெல்லாம் பணம் சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும்னு ஏன் ஆசையே வர மாட்டேங்குது அதான் புரிய மாட்டேங்குது இப்படி எல்லாரும் அல்பாயுசிலேயே போய் சேர்த்துட்டா இந்த தேசத்தை நான் எப்படி விருத்தி பண்ணுவேன் எப்படி விருத்தி பண்ணுவேன்னு கேக்குறேன் சரி சரி ராஜீதத்தா ராஜீதத்தா என்னடா கமிஷனர் சார் போடா நல்ல சொகுணம் கமிஷனர் சார் என்ன விஷயம் காலு என்னைய நீ இன்னும் போகலையா கிளம்பு கிளம்பு ஐயோ உங்களும் இல்லைங்க நீங்க சொல்லுங்க கழுத்தறுத்து அது புரிஞ்சுக்காம இப்படியே பண்ணா கழுத்தறுத்து போட்டுருவான் சரி ஐயோ நான் இங்க பேசிட்டு இருக்கிறேனுங்க நீங்க ஒண்ணு எப்படி ஓ மூச்சு திணறல ஐயோ பாவம் அப்படியே ரிப்போர்ட் பண்ணிருங்க சரி சரி ஐயோ வைகுண்டோ மூச்சு திணறலாண்டா நான் போய் உன்ன தப்பா நினைச்சுக்கிட்டேன் யாராவது ஆயுசு கெட்டியா இருக்கிறவனா போடுங்க ஆயுசு கெட்டியா இருக்கிறவன் ஒருவேளை என்ன போட்டு தள்ளிட்டானா இனிமே அந்த இடத்துக்கு வரப்போறவன் நாம சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே நிக்கோனு என்ன சரிதானே இனிமே என்ற பேரு மினிஸ்டர் லிஸ்ட் தவிர வேற எதிரையும் வரக்கூடாது சரியாப்பா வரட்டுமா வரே வரே இங்க பாரு வைகுண்டம் ஒரு அஞ்சு பத்து பேரையாவது மிச்சம் வைய நாளைக்கு நான் மினிஸ்டர் ஆகிறத அவங்க பார்க்கணும் இல்ல வேண்டாம் 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 எல்லாரையும் போட்டு தள்ளு போட்டு தள்ளு ஏய் இவன் உங்களை போட்டு தள்ளதுக்கு முன்னாடி நீங்க போய் எல்லாரையும் போட்டு தள்ளுகடா கொலை வெறியில் இருக்கிற நாங்க எங்க வேலையில கரெக்டா இருப்போம் ஒரு நிமிஷம் என்னடா இவரு உங்க ஊராலாம் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு ஐயா நம்ம ஊரு வெங்கடேசனை தான் அனுப்பி வச்சாரு என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா ஐயா தெரிஞ்ச விஷயத்த நல்லா பண்ணிடுவேன் தெரியாத விஷயத்த கத்துட்டு பண்ணிடுவேன் ஐயா எந்த வேலையை கரெக்டா பண்ணுவேன் வெட்டுவேன் ஐயா நல்லாவே வெட்டுவேன் எந்த மாதிரியான அருவாலாம் பண்ணுவேன் இரும்பு என் குலதெய்வம் ஐயா மலையை வெட்டி கல் எடுத்து கல்லு இருக்கிற இரும்பு எடுத்து அருவா செய்யறவன் தான் இந்த பைரவன் அந்த சாமுண்டீஸ்வரி கையில இருக்க கத்தி மாதிரி அந்த ஈஸ்வரன் கையில இருக்க திரிசூலம் மாதிரி கதிரா இருக்கிற கதிர அருவா மாதிரி கடல்ல இருக்கிற திமிங்கலத்தை குத்துற ஈட்டி மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி என்ன அருவா வேணாலும் கேளுங்க ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு எப்படி வேணும்னு சொல்லுங்க ஐயா செஞ்சிடலாம் எனக்கு அருவா வேணும் மரத்தை வெட்டுற அருவா செஞ்சு கொடுக்குறியா நீங்க இங்க இருக்கிற மரத்தெல்லாம் மிஷின்ல அறுத்துட்டு இருக்கீங்க நான் மட்டும் அருவா பண்ணி கொடுத்தனா மிஷின் பக்கமே நீங்க போக மாட்டீங்க எந்தெந்த மரத்துக்கு எப்படி அருவா பண்ணணும்னு என் குலதெய்வ சாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு சரியா மாமா எங்க ஊர் மரியாதை கேடுற மாதிரி என்னைக்குமே நடந்துக்க மாட்டாங்க ஐயா
எங்க பைரவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. மூணு நாள் விரதம் இருந்து சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இரும்ப காச்சி அருவா செஞ்சு கையில எடுத்துக்கிட்டு வந்தான்னா எங்க ஊரே இவனை பார்த்து சாமின்னு கும்பிடும். சரிங்க சரிங்க, எங்க பைரவனை பத்தி இன்னும் சரியா உங்களுக்கு தெரியல. அவன் சிரிச்சு சிரிச்சு பேசினான்னா அப்படியே முத்து உதிரும். முறைச்சு பார்த்தா முனீஸ்வரன், எழுந்து வந்தா கால பைரவ. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரி, இங்கேயே வேலையை ஆரம்பிங்க. இங்கயா? ஏன் இங்க பண்ண முடியாதா? கட்டிக்கிட்டவளும் ஒட்டிக்கிட்டவளும் ஒன்னா இருக்க. ஐயா ஐயா, அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா காத்துக்கும் நெருப்புக்கும் எப்படி ஆகாதோ அதே மாதிரி மரத்துக்கும் நெருப்புக்கும் ஆகாது. ஐயா ஐயா, பையன் ரொம்ப சாமர்த்தியமா பேசுறான், நம்ம ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டுமே. சரி, எங்க ஷெட்லயே இருந்துக்கங்க. வேலை எப்ப ஆரம்பிக்க போறீங்க? குளிர் காலத்துக்கு புது பொண்டாடி கிடைச்ச மாதிரி வேலையை இப்பயே ஆரம்பிச்சிடலாம். என்ன சரிதானே? என் பேரு பசுபதி, என் பொண்டாட்டி பேரு பார்வதி. கிளம்புடா. ஹாய் டாட். சந்தோஷ், எங்க இருக்க மகனே? சொர்க்கத்துல சந்தோஷமா இருக்கேன் டாட். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு சந்தோஷ்னே பேர் வச்சேன். நீங்க வச்ச பேரை என்னைக்கும் நான் காப்பாத்துவேன் டாட். இப்ப சொர்க்கத்துல தேவேந்திரனா இருக்க. அனுபவி, எல்லா சுகத்தையும் அனுபவி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷமும் காலடியில கிடக்கும் மகனே. உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரஹோய்யா. அவன் உழைப்பாளே கிடைக்காத பேருதான் எங்கும் இல்லையா அரஹோய்யா. லிங்கேஸ்வரா, நாகேஸ்வரா, சர்வேஸ்வரா, நஞ்சுண்டேஸ்வரா, ராமேஸ்வரா, ராமேஸ்வரா, ஜம்பு லிங்கேஸ்வரா, நாகலிங்கேஸ்வரா, பார்வதி பரமேஸ்வரா, கங்கா லிங்கேஸ்வரா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்பா கடவுளே, இவன் சொன்ன எல்லா கடவுளுக்கும் வணக்கம். அப்படியே உனக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன்ப்பா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்பா பரமேஸ்வரா, நல்ல இடத்துல வேலை சேர்ந்திருக்கோம், நிறைய சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். இதுக்கு நீதான்ப்பா துணையா இருக்கணும். நான் நல்ல வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுக்கு நீதான்ப்பா எனக்கு அருள் புரியணும். உனக்கு ராஜகுமாரி தான் கிடைப்பா பாரு. மன்னிச்சிடுங்க, என் மாமா நினைச்சு நான் வச்சிட்டேன், தெரியாம என்னடாச்சு?
பேண்ட்டுக்குள்ள பூரா முந்திருச்சா? அம்மாடா. என் பையன் ராஜகுமாரன், உனக்கு ராஜகுமாரி தான் கிடைப்பா பாரு. அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் விஷயத்திலே தலையிட்டிருப்பான். அவன் தலைய அறுத்துங்க, அறுத்து அந்த தலைய நம்ம கொடவனுக்கு கொண்டு வந்துருங்க. சரிண்ணா. டேய், நிறைய குடிச்சிடாதங்கடா, அண்ணன் வேலை சொல்லியிருக்காரு. ஏன வேலை செய்யற இடத்துல வந்து யாரோ குடிப்பாங்களாண்ணா? இல்ல பைரவா, தண்ணி அடிக்காம போனா சென்டிமென்ட் பார்த்து நாங்க திரும்பி வந்துருவோம். அதே ஃபுல்லா குடிச்சிட்டு போனா தாறுமாறா வேலை செய்வோம். அதே ஒரு ரெண்டு பேக்க போட்டு போனா கரெக்ட்டா காரியத்தை முடிச்சிடுவோம். ஏய் போடு வாங்கடா, பைரவா வரட்டுமா? சரிண்ணா வரட்டுமா. ஏன் மாமா, இவங்க ரொம்ப விசுவாசமா இருக்காங்கல்ல, பாதியிலே வேலையை விட்டுடுவோன்னு தண்ணி அடிச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு போறாங்க. இவங்க எல்லாம் இந்த அளவுக்கு விசுவாசமா வேலை செய்யறதுனாலதான் நம்ம ஐயா அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு. பாவம் தான், மரம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு நமக்கும் தெரியல மாமா. இவங்கள நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. இந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணிருப்போமோ தெரியல. உண்மைதான்டா. போலாம் மாமா. ஒரு பெக்கு போட்டுக்கிட்ட வேண்டான்னு சொன்ன விட்டுற போற? ஊர்லயே குடிச்சாள் நீ, இத பார்த்தா விட்டுருவியா? குடி. குடிக்காம போற எனக்கு வேணாம். என்னடா தங்கம், அழக்கூடாது. ஏன்டி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு? என்னன்னு தெரியலங்க, அழுதுகிட்டே இருக்கு. வீட்ல இருந்து கிளம்பும் போது குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு வரணும் தெரியாதா? இருந்தாலும் அழுதுட்டே இருக்கு. ஏய் ஏன் அழுற? வாய மூடு, அழாதன்னு சொல்றேன்ல, வாய மூடு. இல்ல உன குழந்தைங்க, அட குடுங்க நான் அறிவ. இந்த மாதிரி 1000 குழந்தைகள நான் பாத்துர்க்கேன். குடுங்க நான். வாடா ராஜா. ஏய் அழுகுறே. என்ன என்னாச்சு செல்லகுட்டி, ஏன் அழுது? அழப்படா செல்லம், அழாத. என்ன ஜோ 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 கேட்டு என்னோட பூஜை சரியா பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா குழந்தை தான் தெய்வம்ன்றத நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு தெரிஞ்சது நான் ஒரு முட்டாளன். குழந்தை அழுத உடனே கடவுள்கிட்ட இருந்தே பால் எடுத்து கொடுக்கறானே, இவன் தான் உண்மையான பக்தன். இந்தாங்க. நான் வரேன். நன்றிங்க. ரொம்ப நன்றிப்பா. என்ன எதுக்கு கும்பிடுறீங்க? அந்த கடவுளை கும்பிடுங்க. யாராருக்கு என்னென்ன செய்யணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரு. இந்தாங்க. இது உங்ககிட்டயே இருக்கட்டும், வெச்சுக்கோப்பா. இல்ல எனக்கு வேண்டாம். ஊர்ல எங்க அம்மா நான் தான் அழகுன்னு எனக்கு கட்டி விட்டாங்க. இந்த ஊருக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் அழகா இருக்காங்க. நீங்க பாப்பாக்கே கட்டுங்க. கோவில்ல கருவறையில இருக்க சாமி பால் குடிக்காது, குழந்தை ரூபத்துல இந்த மாதிரி வந்து சங்கல பால் குடிக்கிறாரு. நான் வரேங்க. அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க, குழந்தைக்கு எப்ப பசி எடுக்கணும் யாருக்கும் தெரியாது. இனிமேல் குழந்தைய தூக்கிட்டு வெளியில வந்தீங்கன்னா புடவை கட்டிட்டு வாங்க. ஐயோ, நான் உங்களை தான பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா, உங்களை பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
உங்களுக்கு எழுத தெரியாதா? நான் பெரிய படிப்புல படிச்சிருக்கேன், ஆனா எழுத வராது அவ்வளவுதான். பையனோட லெட்டர் பார்த்தா அம்மா சந்தோஷப்படுவாங்க, உண்மைதானே? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்களேன். அன்புக்குரிய அம்மாவுக்கு இந்த பாசமான மகனோட வணக்கங்கள். நான் நல்லா இருக்கேன். நீ, சித்தி, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, மத்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க எழுதுங்க. நான் ஒரு பெரிய மனுஷன் கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அவர் மரத்தலா வெட்டி வேற வேற ஊருக்கு அனுப்பிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவருமா? நான் வரத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய மிஷினை வச்சு மரத்தை அறுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ நான் அறுவா செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த மிஷின் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டாரு. நான் இங்க நல்லா தான் இருக்கேன். வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு நீ நல்லா இருக்கணும். இந்த லெட்டர் எழுதுறவங்க, உங்க பேர் என்ன? சொல்லுங்க. பரவாயில்ல. அடியேதோ உன்னிடம் இருக்கிறது. கௌரியா, மேல சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன். எங்க நிறுத்தின? இந்த லெட்டர் எழுதுறவங்க பேரு கௌரி. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்கள பாக்கறதுக்கு தேவதை மாதிரி இருப்பாங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? நான் பெங்களூருக்கு வந்து நல்லவங்க கூட பழக்கம் வச்சிருக்கேன்னு எங்க அம்மாக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். இன்னொரு விஷயம் சொல்றேன். அம்மா, உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியல. உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நானும் மாமாவும் கண்ணு கலங்கி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா? இந்த அட்ரஸ் அதுல எழுதிருங்க. ரொம்ப தேங்க்ஸ். நான் தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க ஏன் சொல்றீங்க? வாழ்க்கையில மொத தடவையா பிரியமான அம்மாக்குன்னு எழுத எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, அதுக்குதான் தேங்க்ஸ். அப்ப அம்மா இல்ல, நான் பிறந்து கொஞ்ச நாள்லயே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா ஃபாரின்ல இருக்கார. சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க மியூசிக் ஸ்கூல்ல வயலின் டீச்சரா இருக்கேன். நான் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கேன். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பிங்களா? சரி, விடுங்க. சில பேர் பிறக்கும் போது அனாதையா இருக்காங்க, சிலருக்கு எல்லாரும் இருந்தும் கூட அனாதையா இருக்காங்க. அனாதையா பிறக்கிறது தப்பு இல்ல, அனாதையா வாழறது தான் ரொம்ப தப்பு. இங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா எல்லா சொந்தங்களும் கிடைக்கும். ஏன்னா நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். ஐயோ, அம்மாக்கு லெட்டர் எழுத சந்தோஷத்துல அந்த சாமியவே மறந்துட்டேன். இன்னும் தரிசனம் கூட பண்ணல. நான் கிளம்புறேன். நானும் இன்னும் தரிசனம் பண்ணல. வாங்க வாங்க. அம்மா கௌரி, எத்தனை பேருக்கு வயலின் கத்து கொடுக்கறீங்க? 27 குழந்தைகளுக்கு மட்டும். அர்ச்சகரே, ஓ நல்லா இருக்கியாமா? ஏன் லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்தது. ஆர்த்தி எடுத்துக்கமா. கடவுளே காப்பாத்துங்க. சாமி, ஆம்புலன்ஸ் பார்த்து எதுக்கு கும்பிடுறீங்க? இல்ல, அந்த ஆம்புலன்ஸ்ல யாரோ ஒருத்தங்க உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க. கடவுளே அந்த உயிரை காப்பாத்துன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நம்ம புள்ள எப்படியோ வயசுக்கு வந்துட்டான். எங்க தனி மரம் ஆயிடுவானோ நினைச்சேன். பைரவா, எப்பா பைரவா? சரியா போச்சு போ. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, இங்க காது இல்லாம போயிடுச்சே. பைரவா, கண்ணா. மாமா, எப்ப வந்த? நல்லா கேட்டப்போ. காதல் கணத்துக்குள்ள விழுந்துட்டியடா. என்ன பண்ணிட்டு இருந்த? காதலிச்சுட்டு இருந்தேன். யாருப்பா அந்த தேவதை? அதான் அன்னைக்கு கோவில் எனக்கு பொட்டு வச்சாலே, அம்மா கூட லெட்டர் எழுதி கொடுத்தாலே. கௌரி, டேய், லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கே காதல் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, நம்ம ஊர் போஸ்ட்மேன் பொண்ணு, அவ பேர் என்ன? சசி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நாள் லெட்டர் எழுதி கொடுப்பாள்? அப்படியே விட்டுனா ரெண்டு தேவையில்லாம கடுப்பேத்திக்கிட்டு. இந்த காதலிக்கிறவங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது, போட்டு விடு.
அவகிட்ட சொல்லிட்டியா? இன்ன இல்ல, சொல்லணும். சொன்னா ஒத்து பண்ற நம்பிக்கை இருக்கா உனக்கு? ஒத்துக்காம என்ன பண்ண போறா? இவன் கேட்கவே மாட்டான். போய் சொல்லுப்பா, ஒத்துக்கறாளா இல்லையான்றத அப்புறம் பாப்போம். இங்க பாரு கௌரி, நான் உன்னை என் மனசார விரும்புறேன். பொடிச்சிருக்கேனா? என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு அர்த்தம். வாழணுமா? எங்க? எங்கயா? இந்த குடோன்லயா? உனக்கு இங்க பிடிக்கலனா பரவாயில்லை, ஊருக்கு போயிடலாம். நீ எங்க ஊரை பார்த்தினா சொர்க்கம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அப்படியா? சொர்க்கமா? இல்லையா பின்ன? ஊர்ல உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்காவா? என் வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? என் தாத்தாவோட தாத்தா கட்டினது. எங்க வீட்டுல 8 தூண் இருக்கு, 4 பக்கம் செவர் இருக்கு, ஒரு சமையல் கட்டு இருக்கு, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம் இருக்கு, எல்லாம் எல்லாமே இருக்கு. சரியா? எல்லாம் இருக்கா? ஏன் பக்கத்துல வரா? கும்முன் வர இருக்காளே. டாய்லெட் தெரியாத? டாய்லெட். அடுத்து என்ன கர்மம் இது? வீட்டுல ஏதாவது செய்வாங்க, அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம். அப்படின்னா சொம்பு சொம்பு எடுத்துட்டு போடுவானா? சொம்பலா விடு, எங்க ஊர்ல குளம் கூட நிறையவே இருக்கு. என்ன புடவைச்சுக்கு சொருவுற? என்ன என்ன போய் என்ன குளத்துக்கு போறியா? ஐயோ பொண்ணு, ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற? என்னைய குளத்துக்கு போறது? என்ன எடுத்து சொல்றாளே? ஒரு டாய்லெட் கட்ட துப்பு இல்ல உனக்கு? நான் கேக்குறேன் உனக்கு, என்ன கலர் பண்ணிடுமா? சொம்பு சொம்பு எடுத்துட்டு போகணுமானா? கொலகார பாவி, இல்ல ஐயோ மூணாவது படிச்ச நீ எம்.ஏ படிச்ச என்ன லவ் பண்றியா? கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ வேண்டாம், கை எடுத்து குமுறே, மன்னிச்சு விட்டுடு. வேண்டாம், இங்க பாருடா. ஐயோ அப்பா, கலர் பாரு, கலர் மேட்ச் ஆகுதா பாரு. ஐயோ பாக்குறேன் பாக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன நீ? ஏதோ பாவம் அப்பாவி பையனா இருக்கா நீ? அப்படி நினைச்சு க்ளோஸ் ஆனா என்ன? வேண்டாம் வேண்டாம், ஐயோ வேண்டாம், நான் சொன்ன கேளு. பொண்ணு என்ன பண்ணனும் தெரியுமா? அப்படி நான் கருத்து போட்டேன். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். இல்ல இல்ல சொல்ல மாட்டேன். மவனே ஜாக்கிரதை. சரி சரி, இதோட என்ன விட்டுடு. இதுக்கு அப்புறம் நான் வாய் தொடர்ந்து எதுமே சொல்ல மாட்டேன். ஓ இந்த சாமி, என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ? ஏதோ பாவுன பேசுனா? ஐயோ என்ன, என்ன லவ் பண்ணி வர மாட்டேன். போடா, போய் உன் மூஞ்ச கண்ணாடியில பாரு. வந்துட்டா பெருசா லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பேய் ஏதாவது பிடிச்சிடுச்சா என்ன? இது வெறும் ட்ரைலர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க. பைரவா மாமா, இந்த பொண்ணுங்க பசங்களை வேணான்னு சொல்றதுக்கு இன்ன என்னெல்லாம் காரணம் தேடுவாங்களோ தெரியல. இது வெறும் சாம்பிள் தான், மறந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். டேய் வாடா இங்க வா. ஓகே ஓகே, வந்தமா? வேலை கொடுத்தாங்களா? சம்பளம் வாங்கணுமா? அவ்வளவுதான், இந்த காதலுக்கு இதெல்லாம் வேணாம். அவ அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல, ரொம்ப நல்லவ மாமா. அன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு மாமா, அதுல இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிட்டா. அப்படிப்பட்ட பொண்ணு மாமா, தங்கமான மனசு அவளுக்கு. அவ என்ன நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க அம்மா எப்பவுமே சொல்லும், எனக்கு ராஜகுமாரி தான் பொண்டாட்டியா வருவான்னு. அவ கண்டிப்பா என்ன கிடைப்பா? டேய் உனக்கு ஒரு ராஜகுமாரி கிடைப்பாடா மாமா? அந்த ராஜகுமாரி என்னோட கௌரி தான் மாமா. அவ எனக்கு தான், கண்டிப்பா அவ எனக்கு தான். கையடு மாமா. அப்படியே உன்னை விட்டனா வந்துட்ட நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். அம்மாக்கு லெட்டர் எழுதணுமா? அம்மாக்கும் லெட்டர் எழுதணும், அதே சமயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. சுட சுட காஃபி குடிங்க, அப்புறமா சொல்றேன். அது நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கு விக்கல் நின்னுடுச்சு. யாருக்காவது விக்கல் வரும்போது அவங்க கிட்ட ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னா
விக்கல் உடனே நின்னுடுனே எங்க அம்மா என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க. நீங்க இருக்கீங்களே அது உண்மைதான் கௌரி. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது, நான் வேற மாதிரி. இப்போ உங்க விக்கல நிறுத்தத்துக்காக மட்டும் நான் அப்படி சொல்லல. பாம்பு கடிச்சா விஷம், காதல மறைச்சு வச்சா விஷம், மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடணும்னு எங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. டக்குன்னு நான் ஏதோ சொல்லிட்டேன், அதுக்காக நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு. எங்க வச்சேன்? இந்த வாங்கிக்க கௌரி. என்ன இது, கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்கு? நாலு பக்கமும் மஞ்சள் பொட்டு வேற வச்சிருக்க. இது காதல் பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை விட புனிதமானது. என்ன இது, இதுல ஒண்ணுமே எழுதலையே? எழுதிருக்கு கௌரி. உனக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருந்தா இந்த வெள்ளை பேப்பர்ல நான் எழுதியிருக்கிறது கண்டிப்பா உனக்கு தெரியும். நான் வரேன் கௌரி. அப்போ மன்மதன் ரதி கிட்ட வந்து என்ன சொன்னானு தெரியுமா? நான் நெருப்புல சுட்டி எரிஞ்சு சாம்பலானாலும் பரவாயில்ல. சந்தோஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க சொல்ற அந்த ரதிய நான் உங்க மூலமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ரதி அப்படியே ருசிச்சா அருமையா இருக்கும்னு நினைச்ச அவ்வளவுதான். வாய மூடிட்டு வெளியில போட ராஸ்கல். காதலுங்கிறது வேற, காமங்கிறது வேற. காதலிக்கிறவன் செடிக்கு தண்ணி ஊத்துவான், காமத்தை பாக்குறவன் அந்த செடியில இருக்க பூவை அப்படியே கசக்கி போட்டுருவான். இப்ப நான் அதை தான் பண்ண போறேன். நீ என்னோட ரதி தேவதை. என்ன விட்டுடு சந்தோஷ். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே தேவதையே. இங்க பாரு சந்தோஷ், நான் ஒரு குழந்தைக்கு அம்மா. குழந்தையா இருந்தாலும் விட மாட்டேன், குழந்தைக்கு தாயா இருந்தாலும் விட மாட்டேன். என்ன விட்டுடு சந்தோஷ். உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்ன விட்டுடு ப்ளீஸ். இப்போ நான் புருஷனா நீ பொண்டாட்டியா, எதா இருந்தாலும் சமபாகம். நான் பக்தனா இருந்து நீ தேவதையா இருக்க. இன்னைக்கு அபிஷேக பூஜை நடத்திர வேண்டியதுதான். ஆனா தேவையில்லாம கதை பேசிட்டு இருக்காம விஷயம் சொல்லு. அது சார். சரி அப்புறமா நான் கூப்பிடுறேன்ப்பா. சரி சொல்லுங்க என்ன விஷயம் சார். சூரியபுத்ரன் சார். சரி இருக்கட்டும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆபீசர் ஆஃப் டியூட்டி சார். சார் நான் இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்கேன் சார். நீங்க தான் என்ன இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதா கேள்விப்பட்டேன் சார். தேங்க் யூ சோ மச் சார். நான் உங்க நம்பிக்கை கண்டிப்பா காப்பாத்துவேன் சார். ஷோர் சார். சார் இன்னைக்கு வந்த நியூஸ் படி நாலு ரேப்பு, ரெண்டு செயின் ஸ்னாச்சிங், ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார் ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகல சார். சார் அது மட்டும் இல்லாம இங்க ட்ரக்ஸ் கோகைன் எல்லாம் பப்ளிக் கிட்ட ரொம்ப ஈஸியாவே கைமாறிட்டு இருக்கு சார். ஆனா இது வரைக்கும் அத பத்தியும் எந்த ஒரு கேஸும் ரெஜிஸ்டர் ஆகல சார். ஆகலையா சார்? எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இது எல்லாத்துக்கு பின்னாடியும் வைகுண்டம்னு ஒருத்தர் தான் இருக்காரு சார். யாரே சார்? வைகுண்டம் சார். ஓ உங்களுக்கு அவர் தெரியுமா? நீ ஒருத்தையா முடிச்சிட்டியா? எல்லா கதையும் சொல்லி முடிச்சிட்டியா சார்? எஸ் சார் ஐ அம் டன் சார். புரியல சார். அட வாயா. சரி விடு நானே வா. மெதுவா பேசியா, வைகுண்டம் பேர் கேட்டாலே இந்த ஊரே நடுங்கி போயிடும். சார் என்னோட பேரை கேட்டா இந்த உலகமே நடுங்கும் சார். எப்படி? சூரியபுத்திரன் சார். சூரியபுத்திரன் சுட்டாலும் சுற்றுவேன் சார். நீங்க ஒரு அரசியல் தலைவரா இருந்துட்டு இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். உங்களை மாதிரியான ஆட்கள் இங்க இருந்தும் கூட இந்த பெங்களூர்ல அந்த வைகுண்டம் எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல வச்சிருக்கான்னா அவன் எப்பேற்பட்டவன் எனக்கு புரியுது சார்.
சார் எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா போதும் சார். அவனோட டோட்டல் நெட்ஒர்க் அவங்க எல்லாரும் செய்கிற இல்லீகல் பிஸ்னஸ் மொத்தத்துக்கு நான் முடிவு கட்டிடுறேன் சார். சார் அவனுக்கு எதிரான சாட்சியங்கள் மட்டும் கிடைச்சதுன்னா சட்டத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன் சார். அந்த வைகுண்டத்தை நான் அரெஸ்ட் பண்ணி பப்ளிக் முன்னாடி போட்டு தள்ளுறேன் சார். சார் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் மட்டும் இதை பற்றி யோசிக்காமல் ரிலாக்ஸாக இருங்க சார். அதுக்குள்ளே இந்த சிட்டியை க்ளீன் பண்ணிடுறேன். என்ன நீ படு தூங்க சொல்கிறியா? அப்படி இல்லை சார், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொன்னேன். நீங்கள் எதுக்காக என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அந்த வேலையை நான் கண்டிப்பாக முடிக்கிறேன் சார். பிலீவ் மீ சார், நான் ஒரு வேலையை முடிக்கணும்னு இறங்கிட்டேன்னா என்ன ஆனாலும் சரி சார், கண்டிப்பாக நான் முடிச்சிருக்கேன். காலையில் டிவியில் என்ற இன்டர்வியூ பார்த்தியா? பார்த்தேன் சார். ஆமாம், நான் என்ன அப்படி நொந்து போய் பேசினேன். ஆமாம் சார், நான் முகத்துக்கு பவுடர் தான் பூசல, ஆனால் நல்லா நடிப்புனாக்கு, நான் ஒரு நல்ல நடிக்கனாச்சே. வைகுண்டத்தை பார்த்துருக்கிறியா? இல்லை சார். வணக்கம் மினிஸ்டர். வாயா வாயா வைகுண்டம், உனக்கு ஆயுஸ் நூறியா? அவ்வளவுதான் வேணாம். இவன் தான் புதுசா வந்திருக்கிற ஏசிபி, ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸா, உன்னை போட்டு தள்ளதுக்காக தான் இங்க வந்திருக்கிறானாமா? சேனாதிபதி வேலை காலியா இருக்கு, நீ வந்து சேர போறியா இல்ல எகிற போறியா? நீ ஏன் டிசைட் பண்ணிக்க சார். என்ன மன்னிச்சிருங்க, என்ன ஏதுன்னு தெரியாம நான் கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டேன் சார். சாரி சார். பை தி வே, ஐ அம் சூர்யபுத்ரன் சார், நைஸ் மீட்டிங் யூ. அட பாக்கெட்டுக்குள்ள கை வச்சு என்ன பண்ற, கையை கொடுப்பா. இப்போ மூணு கை சேர்ந்துருச்சு, இன்னொரு கை வேணும்ல? நல்லது கிட்ட எதுவா இருந்தாலும் பொம்பளை கை ஒன்னு வேணும்ல, வாமா கை கொடு. எங்க பாரு ஏசிபி, எங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு உன்ன கூப்பிட வெச்சிடாதேன்னு. அட வேண்டாமா வேண்டாமா, கொஞ்சம் அமைதியா இருமா, நான் பிஸ்கட் வாங்கி கொடுத்து சமாளிச்சுக்கறேன். இப்போ வந்து முதல்ல கை கொடு. கொடு, நீங்க சொன்னா சரிதான். இந்த ராஜீதை யாராலயும் நம்ம கிட்ட இருந்து அசைக்க முடியாது. மாமா டிஃபன் சாப்பிட்டு போங்க மாமா. வேணா வேணா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். எத்தனை நாள் தான் ஹோட்டல் சாப்பாடே சாப்பிடுவா, வீட்டு சாப்பாடு சாப்பிடு. நோ டாட், இட்ஸ் போரிங். மாடு எங்கதான் வெளிய போய் மேய்ஞ்சாலும் கடைசியா கொட்டகைக்கு தான் வந்து சேரணும். இவனுக்கு கண்ணு தெரியாதா என்ன? சரியான லூசு பசங்க. நான் எப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரியல. நினைக்கிறேன் அப்பா ஈஸ்வரா. என்ன பணத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் அதான். வரையா இவ்வளவு பணத்தை பார்த்ததே இல்ல. மாமா இந்த காசை வச்சு புது வருஷத்துக்கு அம்மாவுக்கு ஒரு புடவ வாங்கிடணும். எப்படியோ ஆசை நிறைவேறினா போதும். சரி மாமா. என்ன ஒருத்தர் மனசார விரும்புறாருப்பா, இவர் என் லவர், நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லப்பா. நீங்க அவரை பார்த்து உங்களுக்கு அவரை பிடிச்சிருந்த நீங்க சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவர்கிட்ட சம்மதம்னு சொல்லுவேன்பா. இது அவர் எனக்கு கொடுத்த லெட்டர்ப்பா. என்னம்மா இது, ஒண்ணுமே இல்ல. அவர் மனசும் அப்படிதான்பா. நீங்க சம்மதிச்சீங்கன்னா இந்த வெறும் காகிதம் கல்யாண பத்திரிகையா மாறும்பா. நான் அவரை பார்க்கணுமா? அப்பா அவர் வந்துட்டார். இவர்தான் எங்க அப்பா.
அப்பான்னு சொல்லி அறிமுகப்படுத்தியும் என்னடா இவன் ஒரு வணக்கம் கூட சொல்லலன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க கோவிலுக்கு வெளியில இருந்திருந்தீங்கன்னா உங்க காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். ஆனா நீங்க கோவிலுக்கு உள்ள இருக்கிறதுனால நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ண முடியாது. ஏன்னா கோவிலுக்குள்ள அந்த கடவுள் தான் பெரியவர். கோவிலுக்குள்ள கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அம்மா சொன்னதுக்காக மட்டும் இல்ல, பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். உங்க அப்பா அம்மாவை வர சொல்லுப்பா, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கலாம். என்ன சார், என்னை பத்தி எதுவுமே விசாரிக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் வைக்கலாம்னு சொல்றீங்க? நீ பேசின பேச்சிலேயே நீ எப்படிப்பட்டவன், உன் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. இனிமே இவ என் பொண்ணு இல்ல, உங்க வீட்டு மருமக. நல்லா இருக்குப்பா, நல்ல சகுனம். கடவுளே காப்பாத்து. நினைத்தேனே உன்னைத்தானே.
ராட்டின கண்ணு நினைத்தேனே உன்னைத்தானே. அக்கா ஆ கேஆர் புரம் போற பஸ் வந்துச்சுனா கொஞ்சம் சொல்றீங்களா அக்கா? சரி கண்டிப்பா சொல்றேன். கண்ணை மட்டும் பார்க்க முடியலையே, பார்த்துருவோம். ஆனால் காமத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணை பார்க்கணும்னு அவசியமே இல்லையே. அந்த காம தேவதையை பார்க்கறதுக்கு கண்ணு எனக்கு தெரிஞ்சா போதும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ஏஞ்சல். அப்படின்னா தூக்கிடலாமா? ஹேய் 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 ஹேய், அவசரப்பட்டா அள்ளி சாப்பிட முடியாதுரா. இப்படிப்பட்ட அழகு தேவதைய பொறுமையா ஆராதிச்சு அனுபவிச்சா சொர்க்கமே தெரியும். வெயிட் 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 வெயிட். Head before the feeling of the lead. Hey, 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 get the phone, 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 விடமாட்டே ஏசிப்பே, அவனை விடமாட்டே, 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 விடமாட்டே. ஹா, அப்பா நிப்பாட்டிடாம்பா. அப்பா. ஏப்பா யாராவது பேசு தொலைங்கப்பா. ஏப்பா பேசுங்கப்பா, என் காது கேக்குதா? நான் செக் பண்ணிக்கிறேன், பேசுங்க. அட பேசுங்க. ஹலோ, செக் செக் மந்திரி போச்சா? இருக்கா? ஹலோ, கேக்குது? நல்லா கேக்குதியா? ஏ வைகுண்டோ, வைகுண்டோ, வாயாங்க. இப்ப வாரியா இல்லையா? அட வாயானா, வா இப்படி உட்காரியா? கொஞ்சம் அமைதியா இருப்பா, அமைதியா இரு. சரி, உன்னை இப்படி கோபப்படுத்தி கத்த வச்சது ஆறு கசாப்பு கடக்காரன். என்ன சொல்ற? ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அவன் தான் ஏழுமலை. அந்த ஏழுமலையா? அவனை விடாதீப்பா, அவனை அறுத்து நல்லா சரக்கு சரக்கு அறுத்து தள்ளு தள்ளு. யோ மினிஸ்டரு, அவன் கூட துணையா எம்பி நாராயணன் இருக்காரு. ஐயோ, அவன் பேர கூட்டு இருக்கிறாடா. ஏய் வைகுண்டோ, அவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வந்து இப்படி நடுவாலையே நல்லா அறுத்து போட்டிருப்பா. நான் சொல்றேன், அறுத்து போட்டிருப்பா. அந்த ஏழுமலை உனக்கு தெரியுமா? அவன அவன் என்னோட ஹிட்டர்ஸ்ல முக்கியமான ஆளு. நாலு கிட்னாப், ரெண்டு ரேப், எட்டு மர்டர். நீ ஓனு சொல்லுங்க. ஒத்த புல்லட் செல்ல குட்டி இப்படித்தான் இருக்கணும். ஏன் வேண்டாங்கிற? அவன் கொன்னா ஒரு ஸ்டார், ஒரு மெடல், அவ்வளவுதான். அதே நான் கொன்னா என் சாம்ராஜ்யமே எனக்கு தலை வணங்கும், இந்த உலகமே நடுநடுங்கும். சரி, அவன போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட லிபர்ட்லயே போட்டு தள்ள. ஐயோ, எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு அவனுக்கு ரெண்டு பேரையும் நல்லா அறுத்து தெருவில் இருக்கிற எல்லா திருநாய்க்கும் சாப்பாடு போட்டலாம். எதுக்காக இப்ப அவசரப்படுறீங்க? போட்டு தள்ளுற இருக்க. போட்டு தள்ளிடுவீ இல்ல? இன்ச்சு இன்ச்சா அறு தள்ளிடுவோன. என்னண்ணா நீங்க போற அவசரத்தை பார்த்தா ஏதோ தோப்பு வெட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான், தோப்பு தான் வெட்ட போறோம். இன்னைக்கு ஊர்ல போற தலைக்கு அண்ணன் தான் முத வெட்டு. அப்ப ஏதோ பெரிய மரமா இருக்குன்னு தோணுது. எங்க போறோம்? அண்ணா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். மாமா, எங்க மாமா வச்சிருக்க? அந்த சாமி கிட்ட வச்சிருக்கேன் பாரு. கருப்புசாமி ஐயா, இந்த அருவாளால ஒரே வெட்டு, எந்த மரமா இருந்தாலும் பட்டுன்னு சாஞ்சிரும். அண்ணே, இந்தாங்க இந்த அருவாளை அண்ணன் கிட்ட கொடுங்க.
டேய் பைரவா டேய் என்ன மாமா அதே ஏன்டா குடுத்த இருக்கட்டும் நீ வா மாமா என்னடா அட வா மாமா பைரவா அண்ணன் எப்படி அறுக்குறாருனே நீயே வந்து பாரு வா டேய் வா வா போலாம் சரி வா மாமா போலாம் யார் மாஜி மினிஸ்டரா நம்ம அசோகர் இருக்கார் இல்லையா ரோட் நடுக்க மரம் நட்டாரு ஆனா நம்ம ஐயா மரத்தல அறுத்துட்டு இருக்காரு டேய் பைரவா என்ன படிச்சது நாலாம் கிளாஸ் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீடா எல்லாம் எனக்கு தெரியும் மாமா ஏதோ மரத்தை வெட்டேன்னு சொல்லிட்டு ஆளை வெட்ட போயிட்டு இருக்காங்க டேய் ஆமாடா நரக நரக தரிசனத்தை காட்ட போறான் சாமி அருவா ஐயோ கடவுளே நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மறக்காம இந்த கொலையை பண்ணது யாரு உங்களுக்கு யார் மேல ஏதோ சந்தேகம் இருக்கா இப்பதான் சம்பவமே நடந்திருக்கு இனிமேல் தான் இன்வெஸ்டிகேஷனே பண்ணணும் கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பா உங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன் இந்த கொலையை பண்ணதை யாருன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சிருக்கு சார் உங்களுக்கு தெரியாதா சொல்லுங்க சார் சொல்லுங்க பேசுங்க சார் அப்ப நீங்களே வந்து அடையாளம் காட்டுங்க என்ன சத்தத்தை காணும் பரவாயில்ல விடுங்க நடு ரோட்ல மர்டர் ஆயிருக்கு சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க கொலை எத்தனை பேர் பார்த்துருக்கலாம் வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு நீங்களே போய் கேட்டு பாருங்க கொலை பண்ணவங்கள பார்த்தீங்களான்னு இல்லைன்னுவான் சார் நான் பார்க்கல சார் நான் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருந்தேன் மேலே வெள்ளக்காக்கா பறந்துச்சுன்னு சொல்லுவான் இப்படி நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில சொல்லுவான் வேணா சாம்பிள் காட்டுறேன் யோ கொலையை பார்த்தியா இல்லையா இல்லை சார் பார்க்கல தானே பார்த்தீங்களா அவனே பார்க்கலையா ஏப்பா நீங்க யாராவது பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்களா ஒருத்தன் செத்து கிடக்குறான் மேட்ச் பாக்குற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க எனி மோர் க்வெஸ்சன்ஸ் தேங்க்யூ அருவாலை நச்சுன்னு பண்ணிருக்கேன் இந்த மாதிரி அருவாலை பார்த்ததே இல்ல நானும் எத்தனையோ பேரை கொண்டு இருக்கேன் குத்தி 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 கொண்டு இருக்கேன் ஆனா இன்னைக்கு ஒரே வெட்டு அவன் தலை ஒரே செதரா செதறடிச்சுல வேலைக்காரன்டா நீனு நான் சொன்னது கரெக்ட் தானே இன்னைக்கு இந்த சந்தோஷத்துல என்ஜாய் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க விட்டுத்தல்
பணம் போட எலெக்ஷன் என்ன நானும் நிப்பேன் எல்லோருக்கும் போயிடுமே டெபாசிட் நான் உள்ள பிள்ளைக்கு தினம் தினம் கிக்கு என்ன தொட தொட பல பழக்கம் என்ன போல யாரும் இல்ல அன்புக்காரி வேற இல்ல சுத்தவைக்கும் சரக்குண்டானு சண்டை நடக்கும் மானத்துக்கும் ரோஷத்துக்கும் பங்கம் வரும்போது ஏதோ அறிவு இல்லாம புத்தி கெட்டு போய் எப்பவோ அது மாதிரி நடக்கும் ஆனா இவங்க கொலை பண்றதே ஒரு தொழிலா நடத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆளுகிட்ட வேலை செய்யறத நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு ஏதோ ஒரு வகையில இந்த கொலைக்கு நானும் காரணமாயிட்டேன்னு எனக்கு தோணுது நான் செஞ்சு கொடுத்த அருவாளால மரத்தை வெட்டுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா மனுஷங்களை வெட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு போதுண்டா இந்த பெங்களூர்ல நம்ம வந்து பார்த்ததெல்லாம் இங்க இருந்தா வேற என்னெல்லாம் பாக்கணுமோ நம்மள வச்சு வேற என்னெல்லாம் செய்வானுங்களோ வா ஊருக்கு போலாம் சரி மாமா இந்த ஊரு நமக்கு வேணாம் அவங்க சவகாசமும் வேண்டாம் நம்ம ஊருக்கு போய் கஞ்சோ கூட குடிச்சிட்டு நிம்மதியா இருந்தா வா மாமா நீங்க இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை நீங்க எங்க இருக்கீங்களோ நானும் அங்கதான் இருப்பேன் பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது வேலை சீக்கிரமா முடியணும் ஒரு நிமிஷம் இருங்க வாடா சீக்கிரம் வாடா நீ லீவ் போட்டுட்டு வந்து மத்த ஏற்பாடுலாம் நான் பாக்குறேன் சரியா ஜாக்கிரதையா போ பாத்து போ சாரல் மழை பெய்யும் காய் கனிஞ்சாதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் சிலைய வடிக்கிற சிற்பி கூட உன்னை பார்த்தானா உறைஞ்சி போயிடுவான் நீ என் தேவதை அழகு தேவதை என்ன பேசுற நீ உன்னோட அழக அங்கங்கமா ரசிச்சு வர்ணிச்சுக்கிட்டு இருக்க ரவி வர்மன் எழுதாத கலையோ ரதி தேவி வடிவான சிலையோ விழியோரம் சிறு பார்வை போதும் நான் விளையாட
ஆடும் மைதானமாகும் இதழோரம் சிரிப்பொன்று போதும் பார்த்ததும் என் மனசுல கவிதை அருவியா கொட்டுது அதை கேட்டு ரசி நீ வாசிக்கிற வயலின் இவ்வளவு சுகத்தை கொடுக்குதுனா அப்ப நீ நீ யாரா இருந்த எனக்கு என்னடா செய்யறது ரொம்ப தப்பு வைகுண்டத்துக்கு போய் சேருவாங்க சார் இவனுக்கும் அதே கதிதான் ஆடுறது முக்கியம் இல்லையா ஆட்டத்துல அவன் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் வண்டியடு இவன் என் பொண்டாட்டிடா இருக்கலாம் ஆனா அவர் பண்ண தப்புக்கு அவர் பிள்ளைய தண்டிச்சிடாத அவர் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது நீங்க தான் காப்பாத்தணும் எப்படியாவது காப்பாத்துப்பா யாரும் தெரியாத உங்களுக்கு அந்த இடத்துல இருந்த அந்த பொண்ணு யாருன்னு விசாரிங்க தெரியலன்னா பணத்தை தூக்கி வீசுங்க பணத்தை வீசி எரிஞ்சா யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க புரிஞ்சுதா போங்கடே என்னாச்சுங்க
பண்ணது தப்பு, பெரிய தப்பு. ஈஸ்வரா, இவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து காப்பாத்துங்க. ஐயோ ஐயா, எதுவாகாது. என் பையன் பழைச்சப்பா, அவனுக்கு எதுவாகாது. ஆமா ஐயா, எதுவும் ஆகாது. நான் வேண்டிக்கிட்டு விபூதி வச்சிருக்கேன். ஐயா, உங்க பையன் தப்பு பண்ணா அதனால நான் தான் அடிச்சேன். நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டான், அதனால தான் அடிச்சேன். தூக்கிட்டு வந்து எந்த இடத்துல என் பையனை நீ அடிச்சியோ, அதே இடத்துல என் பசங்களை வச்சு அந்த பொண்ணை சின்ன பின்னமாக்கி தூக்கி எறிய போறேன். அத நீ பார்க்க போற. அதுக்கப்புறமா உன்னையும் மரத்த இருக்கிற மாதிரி சுண்டு துண்ட வெட்ட போறடா. கிழிஞ்சிருக்கு, ஆளுங்களுக்கு எதுவும் ஆகலன்னு பாக்குறியா? என் கையில அருவா இருந்தா நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் அது செய்யும். நான் அன்னைக்கே சொல்லல, என் குல தெய்வம் இரும்புன்னு. புலியாட்டம் பார்த்திருப்ப, கம்பு சுத்தி பார்த்திருப்ப, ஆனா அருவா சுத்தி பார்த்தது இல்லல. உனக்கு அருவா வச்சு வெட்டதான் தெரியும், எனக்கு அருவா செய்யவும் தெரியும், அத வச்சு விளையாடவும் தெரியும். ஏதோ வெட்டிடுவன் குத்திடுவன் சொல்லி மிரட்டி பயமூர்த்திட்டு இருந்த நீ வெட்டினாதான் தலை உருளுமா? நான் வெட்டினா தலை உருளாதா? உன் பையன் தப்பு பண்ணா அதனாலதான் அடிச்சேன். உன் பையன் மேல இருக்க பாசத்துல நீ அடிச்சே உதச்சே தாங்கிக்கிட்டேன். அதோட நீ நிறுத்திருக்கணும். உன் பையன் பண்ண தப்பையே நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. வேண்டாம், என் வழியில வராத, அவன தப்பிக்க முடியாது சார், நான்
இந்த பையன் எப்படி இருக்கான் சார்? நம்ம ஹீரோ சார் சண்டை போடுறதுல மண்டைய பிளந்தாரு. அவன் எப்பயும் மேல டிக்கெட் வாங்கிட்டான். அப்படியா சார்? இப்ப நம்ம ஹீரோவுக்கு டிக்கெட்டை கொடுத்து மேல அனுப்புற கான்ட்ராக்ட் என் கைக்கு வந்திருக்கு. வேணுமா? ஏன் வேணா? பயமா இருக்கா? சாவுனா யாரு தான் பயப்பட மாட்டாங்க? சாவாத மனுஷன் எவன் இருக்கான் சொல்லு? நீ தான் அந்த வைகுண்டத்தோட பையனையே எதிர்த்த தைரியமான சிங்கமாச்சே, நீ சாவுக்கு பயப்படலாமா? நோ 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 நோ. எங்களேட்டா சரி, கமான், சரியா? செத்தவங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கிறது நம்ம கலாச்சாரம். ஆனா இந்த வைகுண்ட மாதிரியான ஆளுங்களை சாகடிக்கிறது தான் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். சாகடிக்கிறதுல சந்தோஷம் இருக்கத்தான் செய்யுது. ஐ அம் சோ டேம் ஹாப்பி டுடே சார். நான் அடிச்சது உண்மைதான், ஆனா சாகர அளவுக்கு அடிக்கல. ஆனா அவன் செத்துட்டான் சார். சார், நானும் இப்போ ஒரு கொலகாரனா ஆயிட்டேன். இனிமே இந்த கையை வச்சு எப்படி சார் நான் சாமிக்கு பூஜை பண்ணுவேன்? எங்க அம்மா முஞ்சில எப்படி சார் நான் முடிக்க போறேன்? சார், நான் ஒரு கொலகாரன், பாவி ஆயிட்டேன் சார். சார், தயவு செஞ்சு என்ன கொன்னுடுங்க சார். என்ன கொன்னுடுங்க சார், நான் உயிரோட இருக்க கூடாது சார். என்ன கொன்னுடுங்க சார். சார் சார், நான் வாய துறக்காதன்னு சொன்னேன். எதுக்கு அந்த ஓவர் ஆக்டிங்? நான் தான் கொலை பண்ண தப்பு பண்ணிட்டேன். நான் தான் கொலை பண்ண தப்பு பண்ணிட்டேன். யார் அவனை கொலை பண்ணது? நான் தான். இல்ல, நான் தான் அவனை கொலை பண்ணேன். அவனை கொண்டது நான் தான். சோகத்துல பெத்தவங்கள செத்துட்டாங்க. ரெண்டு குடும்பம் அழிச்சிருச்சு, அதுவும் ஒருத்தனால. பைரவா, இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சது நானே, நடத்துறது நானே, முடிக்கிறது நானே. இந்த போர்ல நீ என் கூட மட்டும் இரு, எனக்கு அது போதும். இங்க பாரு, இங்க பாரு. இந்த வைகுண்டத்தோட பையன் செத்ததுக்கு காரணம் நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, அவன் அப்படி நினைச்சிட்டு போட்டோம்.
நீ என்ன பண்ற? நான் சொல்றது கேளு, நீ ஒரு ரெண்டு நாள் மட்டும் எங்க தலைமறை பாயிட. கொஞ்சத்த நான் பாத்துக்கறேன். ஐயோ சார், வேண்டாம், என்ன விட்டுடுங்க, நான் ஊர்க்கே போயிடுறேன். மாமா கிளம்புங்க போலாம். என்ன சொல்றது கேளு, ப்ளீஸ். டேய் டேய், நீ பார், சொல்றது கேளுடா. பைரவா பைரவா, நீ உன் ஊருக்கு போனால உன்னை தேடி கண்டிப்பா அங்கே வருவாங்க. எனக்காக ரெண்டு நாள் மட்டும் தலைமறை, ரெண்டு நாள். அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க பைரவா. நான் சொல்றது கேளு, நான் சொல்றது கேளு. என்ன சார் பயமுறுத்துறீங்களா? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்க அம்மா கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். எங்க அம்மா எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. இவ என்ன நம்பி என் கூட வந்திருக்கா? இவளை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். ஒருத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டா அதை மீறக்கூடாது. நாக்கு வேணா மாறல, ஆனா வாக்கு மாறக்கூடாது. நாங்க ஏழைங்களை வேணா இருக்கலாம், ஆனா நியாயமா இருப்போம். நாங்க யார் வாழ்க்கையும் கெடுக்க மாட்டோம் சார். வம்புன்னு வந்தா சும்மா விட மாட்டோம் சார். என் ஊருக்கு போறேன், எவன் வரான் நான் பாக்குறேன். அது எங்க ஊரு? பைரவா பைரவா, நீ பயப்பட மாட்ட, தைரியமான ஆள்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு பைரவா, குருச்சேத்திரத்துல மாற்றம் அபிமன்யு ஆயிடாத. குருச்சேத்திரத்தையே ஜெயிச்ச அர்ஜுனன் ஆயிடுறா. டேய், நீ அர்ஜுனன்டா பைரவா. இங்க பாரு, நீ புலிடா பைரவா. நீ ஒரு புலி, புரிஞ்சுதா? தனியா வேட்டையாடுற புலிடா நீ. அது எங்க எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட நீ நரிகளுக்கு தயவு செஞ்சு பலி ஆயிடாத பைரவா. நான் சொல்றது கேளு பைரவா, நான் சொல்றது கேளு, பிளீஸ். தயவு செஞ்சு சொல்றது கேளு. அவர் சொல்றது கேளு. சரின்னு சொல்லு பைரவா. கேக்குறேன் சார். குட், நீங்க சொல்றத கேக்குறேன் சார். ஆனா நான் யாருக்காவும் பயப்படல. நீங்க சொன்ன ஒரே வார்த்தைக்காக இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா எவனாவது என் அம்புக்கு வந்தா நான் பைரவனா இருக்க மாட்டேன், கால பைரவனா மாறிடுவேன். சந்தோஷ். நான் பாசமா வளர்ந்த என் புள்ள நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிட்டு இருக்கும் போதே கழுத்துல கத்தி வைக்க சொல்ற? கழுத்துல கத்தி வைக்க சொல்ல உனக்கு தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். என்னடா பொம்பளை கழுத்துல கத்தி வைக்கிறாளேன்னு ஆச்சரியமா இருக்கா? காலையில எந்திரிச்சு பால் கவரை கட் பண்றதுல இருந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், சொரக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய் எல்லாத்தையும் கத்தியில தான் கட் பண்றோம். அவ்வளவு ஏன்? உயிரோடு இருக்கிற ஆடு கோழிய கூட இந்த கத்தியால தாண்டா அறுக்குறோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து கத்திய வச்சு தாண்டா எல்லா வேலையும் பாக்குறோம். கத்திய வச்சு அறுக்கிறதுக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தாண்டா நல்லா தெரியும். உங்க பையன் தப்பு பண்ணிட்டான். ஏய், ஏன் மக தப்பு பண்ணானா? நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க, அத அவன் தட்டி கேட்டிருப்பான். அதனாலதான் அவனை தேடி வந்திருக்கீங்க. இல்ல, உங்க பையன் தான் பயந்து ஓடி வந்துட்டான். பயமா? ஆமா. ஏன் மகனுக்கா? அவன் பசும்பால் குடிச்சு வளர்ந்தவன்ல, இந்த அம்மாவுடைய பாலை குடிச்சு வளர்ந்தவன். அவன் எப்பவுமே பயப்பட மாட்டான். அவன் ஒன்னும் பயந்தவன் கிடையாது. இனிமே உங்க நிழல் கூட இந்த வீட்டு பக்கம் படக்கூடாது. போகடா, இங்க இருந்து போகடா. நீங்க அவன் கண்ணல பட்டீங்கன்னா ஆபத்து அவனுக்கு இல்ல உங்களுக்கு தான். ஒழுங்கா வீடு போய் சேருங்க. அதை விட்டுட்டு அம்மாவை தூக்குறேன், அப்பாவை தூக்குறேன்னு வந்தீங்கன்னா தலை இங்க இருக்கும், உங்க உடம்பு மட்டும் தான் ஊர் போய் சேரும். வந்துட்டானுங்க பண்ணி வால் மாதிரி மீசைய வச்சுக்கிட்டு. தடி பசங்க. அத்த, ஏய், என் மகன் ஒண்ணும் நரி, அவன் புலி. அவனை அந்த துர்கை அம்மன் காப்பாத்துவான். யாருன்னு பாக்கலாம் வாயே. அண்ணா அண்ணா, நான் தான்.
மறந்துட்டீங்களா? அதான் அன்னைக்கு ஹோட்டல்ல ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்களே, ஏனா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னன்னா யோசிக்கிறீங்க? வாங்க. சரி போலாமா? கவலைப்படாதீங்க பசங்களா, ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா கெட்டது நடந்தே தீரும். அங்க தேடுவாங்க, எங்க தேடுவாங்க, ஆம்பளைங்களையும் பொம்பளைங்களையும் கேட்பாங்க, ஆனா எங்க யாரும் வரவும் மாட்டாங்க. எங்களை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. எந்த வீட்டில் குழந்தை பிறந்தாலும் ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் நாங்க வேணும். ஆனா எங்க சின்னவங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்குமே மரியாதை கொடுக்கறது இல்ல. எங்க பொறப்பே இப்படிதான சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கிறது கூட இல்ல. கண்ணா, அம்மா, நீங்க அந்த பாவிங்க கையில கிடைச்சிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ரெண்டு நாள் இங்கேயே இருங்க, நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கலாம். அப்புறம் எங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து உங்களை உங்க இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்புறம் நீங்க உங்க ஊருக்கு போலாம். என்ன சொல்ற கண்ணா? சரின்னு சொல்லுப்பா. சரின்னு சொல்லுங்கண்ணா. இவங்க சொல்ற மாதிரி ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம். பைரவா, பைரவா, அவங்க சொல்றதுக்கு சரின்னு சொல்லுப்பா. சரிமா. கண்ணா, ஐயோ, சாப்பிடுங்கப்பா. ஏமா அழற? இந்த மாதிரி பாசமா எங்க அம்மா கையில சாப்பிட்டதே இல்ல. எங்களுக்கும் அப்படிதான்மா. குழந்தைங்களோட உட்கார்ந்து சாப்பிடுற பாக்கியத்தை அந்த கடவுள் இதுவரைக்கும் எங்களுக்கும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அந்த கடவுள் குழந்தைய பெத்துக்கிற பாக்கியத்தை கூட எங்களுக்கு கொடுக்கல. நீங்க தான் எங்க குழந்தைங்கப்பா. சாப்பிடுங்க. தண்ணி கொடுமா, இந்தாங்க கை கழுவிக்குங்க. ஐயோ, இருப்பா, தொடச்சுக்கோ. அம்மா, ஒரு நிமிஷம். எனக்கு நீங்களும் ஒண்ணுதான், என் அம்மாவும் ஒண்ணுதான், வாங்கிக்கல. இதெல்லாம் எதுக்குப்பா? என்னோட மொத்த சம்பளத்துல அம்மாவுக்கு புடவை வாங்கணும்னு நினைச்சு வாங்கினேன். இப்ப நீங்க எங்களை உங்க குழந்தைங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே என் அம்மா தானே. உங்களை நான் அம்மாவை மட்டும் பார்க்கல, சாமியாவும் பாக்குறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்ட. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு கலக்கம். அந்த கொலகாரம் கொடுத்த பணத்துல உங்களுக்கு புடவை வாங்கி தர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருப்பா, உன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நாளைக்கு திருவிழால சாமி கிட்ட இந்த புடவையை வச்சு அதுக்கப்புறம் நான் கட்டிக்கிறேன். இதுதான் சாமியோட முடிவுன்னு நினைச்சுக்க, மனசுக்கு நிம்மதியா இருக்கும். சரிங்கம்மா. மாமா, வண்டிய நிறுத்தினீங்க? சாமி கும்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கோம், கோயிலுக்கு போக இன்னும் நேரம் இருக்கு. வாமா மாமா, நீங்க செஞ்ச உதவி மறக்கவே மாட்டோமா? நாங்க ஊர் கிளம்புறோம். இதெல்லாம் ஒரு உதவியாப்பா. எங்க யாருக்கும் குழந்தை பெத்துக்கிற பாக்கியமே இல்லை. இந்த ரெண்டு நாள் உங்களை தான் குழந்தைங்களா நினைச்சுக்கிட்டோம். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க,
எங்க ஊரு திருவிழாவுக்கு வந்து எங்க சாமியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போ. சரின்னு சொல்லு தம்பி. சரின்னு சொல்லுப்பா. சரிங்கம்மா. ஐயோ ஏறா. Thank you.
குழந்தைய பெத்துக்கிற பாக்கியத்தை கூட எங்களுக்கு கொடுக்கல. நீங்க தான் எங்க குழந்தைங்கப்பா. எங்க போற? பெங்களூருக்கு போலாம். கிளம்பு. கொஞ்சம் மனசு தேத்திக்கு என்ன பண்றது? இப்படி எல்லாம் ஆகும்னு ஆறு நினைச்சா நம்ம கையில என்னப்பா இருக்குது? எல்லாம் அந்த ஆடவனோட சித்தம். நீ வருத்தப்படாதப்பா. நீ தைரியமா இருக்கோனு வைகுண்டோ. நீ தைரியமா இருப்பா. தைரியமா இரு. மனசு தேத்திக்க வருத்தப்படாத. அவனை நீ விட்டுறாத. அக்காவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு விட்டுறக்கூடாது. அவனை மரத்தை இருக்கிற மாதிரி அறுத்து தள்ளணும். அவன் இனி ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. நீ அவனை விட்டுறக்கூடாது. உன்ற கோபத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கிறாத. தைரியமா இரு வைகுண்டோ. ஹலோ ஹலோ பைரவன். பைரவன் கால பைரவன். ஏய் பைரவா, எங்கடா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க? சும்மா நீ கத்திட்டே இருந்தா ஆம்பளை ஆயிட மாட்டேன். நான் ஆம்பளையா இல்லையான்னு தெரியணும்னா உன் பையனை கேளு, செத்து கிடக்குற உன் அக்காவை கேளு. அவங்கள கேட்டா தெரியும் நான் யாருன்னு. வாடா வாடே, தைரியம் இருந்தா நேர்ல வாடா. நான் கால பைரவன்டா. எங்க வரணும்னு சொல்லு, நான் வரேன். கேக்குறல சொல்லுடா. நான் கட்டி காப்பாத்துற சாம்ராஜ்யம்டா இந்த ஊரு. வரியா? வரத்துக்கு தைரியம் இருக்காடா உனக்கு? ஓ சாம்ராஜ்யத்துல தாண்டா இருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ வந்து பண்ணு. பலியாக இருந்த ஆடு இது வரைக்கும் தலையாட்டிக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு என் வீட்டுக்கு முன்னாடியே வந்து மே மே அப்படின்னு கத்துது. அறுத்து போட்டுருவேன். பெங்களூர்ல ஒவ்வொரு மூலையிலயும் அவன் தலை துண்டு துண்டா செதறி போற மாதிரி பண்ணுவேன். அப்பதான் என் அக்கா ஆத்மா சாந்தி அடையும். வாங்கடா டேய். தெரியாது. நீ முதல்ல கிளம்பி எனக்கு துணையா இங்க வந்து இருந்துரு. அம்மா உனக்கு இந்த நிலைமையா வரும்னு நான் என்ன பண்றது? ஏய் பைரவா! அம்மனோட வீட்லயே சாவ கொண்டு வந்துட்ட. உன்னடா விட மாட்டேன். வெட்டி போடுங்கடா அவனை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாமி வந்துடுச்சுமா? அதுவா இறங்கினாதான் உண்டு. Yeah!
சும்மா நரம்பு மாதிரி இருந்துகிட்டு அந்த ஆலமரத்தையே வெட்ட பாக்குறியாடா டேய். இந்த டிரைவர் எங்க போய் தொலைஞ்சா? யோ டிரைவரே, கார் ஸ்டார்ட் பண்ணுறியா? ஐயோ அம்மா, இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ நாயில, ஐயோ அம்மாடி, என்னையா நீ முன்னாடி வந்து சல்யூட் அடிக்காம இப்படி பயமுறுத்துற? என்ன நினைச்சுக்கிட்ட? அங்க பாத்தியா என்ன நடக்குதுன்னு பாரு. அங்க என்ன மகாபாரத ராமாயணம் நடக்குது அப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற? வேற என்ன பண்றது சார்? ஏதாவது பண்ணி தொலையா. மிருகமே இப்போ உன்ன உயிரோட விட்டுட்டு போறேன். இனிமே என் வழியில குறுக்க வந்த வெட்டி போடுவேன். முதல்ல சூட் பண்ணியா? நான் மந்திரி சொல்றேன், அவனை சூட் பண்ணு. சூட் பண்ணியா? பண்ணிரு. சத்தம் வராம சொல்லியா? என்னன்னு பார்த்தா சில பேர் கையில வெப்பன். எனக்கு என்னப்பா அப்படி பாக்குற? நான் தான் அன்னைக்கே சொன்ன, நீ பண்ண அதுக்கு பேர் கொலை. அதுவே நான் பண்ணனா என்கவுண்டர். இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்க வேண்டாம்ப்பா. ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. போப்பா, போயிட்டு வா. போ. நடக்கும்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.